இப்போ திரும்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்திருக்காரு பாஜகவுடைய அந்த கொங்கு மண்டல வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திக்குமா தியாகம் பெரிதுங்கிறார் என்ன தியாகம் பாட்டலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே அதிகமாக வச்சு அந்த பணத்தை பூரா கொண்டு வந்து முதல் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அந்த தியாகத்தை சொல்றாரா திருமாவளவன் முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்கிறார் டெய்லி ஒரு கருத்தை சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும்பொழுது தினமுமே வந்து பாஜகவுடைய அந்த பேர் வந்து ஊடகங்கள்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இப்பொழுது கொஞ்சம் பாஜக சைலண்டா இருக்காங்களோ அண்ணாமலை இல்லாதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு இளைஞர்கள் எல்லாம் வந்து தொழில் முனைவோரா மாற்றி காட்டுவோங்கிறேன் திருமாவளவன் என்ன சொல்கிறார் ஒவ்வொருத்த மேலையும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கேஸ் இருக்கணுங்கிற கர்மம் நல்ல நக நல்ல கர்மம் வந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பாங்கல்ல ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறானா நம்ம கர்மா சரியில்லை அந்த பையன் யாரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுறதுக்காக தமிழ்நாடு பாஜகவுடைய ஊடகப் பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் பிரகாஷ் செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியில் வந்திருக்காரு திமுகவினரெலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்கள் உங்களுடைய தியாகம் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காரு செந்தில் பாலாஜி அவருக்குமே வந்து முதல்வர் அவருடைய காலில் விழுந்துலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு வாக்கு ரீதியாகவுமே அது கொஞ்சம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ திரும்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்திருக்காரு பாஜகவுடைய அந்த கொங்கு மண்டல வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திக்குமா அதெல்லாம் ஒன்றும் இருக்குது என்னென்னா ஆல்ரெடி வளர்ச்சி வந்துடுச்சு தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த எம்பி தொகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அதனால் வந்து கொங்குமல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்பட போகிறதில்லை இந்த செந்தில் பாலாஜினால் இன்னொன்று கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகிறோம் இந்த வழக்கை போட்டது யார் வழக்கை போட்டது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அந்த வழக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது அரசஸ்டானது எந்த பீரியடில் இவர் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த பீரியடில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த பீரியடில் அப்போ தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கி அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கு புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரை வரவேற்கிறது யார் அதே எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போது மக்களை வந்து எந்த மாதிரி முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்கள் மக்களை வந்து எப்பவுமே இவங்க வந்து குழப்பத்துலேயே வச்சுக்கிட்டு அதில் மீன் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க சரி செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகம் பெரிதுங்கிறார் என்ன தியாகம் பாட்டலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே அதிகமாக வச்சு அந்த பணத்தை பூரா கொண்டு வந்து முதல் குடும்பத்துக்கு கொடுத்தாக்க அந்த தியாகத்தை சொல்கிறாரா இல்லை வந்து பாஜகவுக்கு பாஜகவுக்கு அழைச்சாங்களா செந்தில் பாலாஜி அவர்களை அவர் போகாமல் வந்து இங்கேயே கொள்கை போட இருந்தாலே அதுதான் தியாகம் அப்படின்றாங்க அவங்க இல்லை நான் சொல்கிறேன் என்ன தியாகம் பாட்டலுக்கு பத்து ரூபா வச்சு அந்த பணத்தை முதல் குடும்பத்துக்கு கொண்டு வந்து கூடான கோடி ரூபாய் கொண்டு வந்து கொட்டினார் பாருங்க அது பெரிய தியாகம்ங்கிறார் பத்து பதினோரு மணிக்கு பதவி ஏற்று பதினோரு அஞ்சு மணி பதினோரு அஞ்சுக்கு காவிரி கரையில் இருக்கிற மண்ணை பூரா எடுத்து விற்றார் பாருங்கள் அந்த விற்ற பணத்தை பூரா கொண்டு வந்து முதல் குடும்பத்துக்கு கொடுத்தாரு பாருங்க அது மிகப்பெரிய தியாகம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வேணால் எக்காடு கட்டு போகட்டோ பத்து மணிக்கு மேலே நீ கடையை திறந்து வச்சு கரூர் கம்பெனி மூலமாக வியாபாரம் பண்ணி அந்த பணத்தை பூரா கொண்டு வந்து கொட்டினார் பாருங்கள் அது அதை விட பெரிய தியாகம் இது இதை விட அமலாக்கத்துறை கேள்வி கேட்கும்போது என்னையும் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மருமகன் சபரீசன் அவர்களையும் காட்டி கொடுக்காம விட்டையே அந்த மன உறுதி இதை விட பெருசு அப்படிங்கிறார் இதை விட வேற என்ன இருக்கும் செந்தில் பாலாஜி புகழ்ந்த வேண்டிய அவசியம் என்ன சார் பொன்முடி போயிட்டு வந்தார் பொன்முடிக்கு இப்படித்தான் புகழ்ந்தாரா இப்போ செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி மாறி அம்மாவாசை அவரை புகழ வேண்டிய அவசியம் என்ன சார் கட்சிக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்களாம் ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்துருக்காங்க சரிங்களா பொன்முடி போயிருக்காரு ரகுபதி போயிருக்காரு இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த இது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ மொழிப்போருக்காக இறந்தவர் பாருங்க அவருக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி இல்லையே உங்கள் கட்சி வளர்த்துறக்கு எத்தனையோ பேர் இறந்தாங்கல்ல அவங்கள இந்த மாதிரி புகழ்ந்து பேசுனீங்களா அவங்களுடைய பிரச்சனை நமக்கு என்ன சார் அதில் இல்லை எல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி புகழ வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்கு ஏன்னா தன்னுடைய மகனை துணை முதல்வர் ஆக்கணும் பல சீனியர் அமைச்சர்களை வந்து இப்ப ஆஃப் பண்ணணும் யார் செந்தில் பாலாஜி இருந்தா சீனியர் அமைச்சர்கள் வந்து ஓரங்கட்டப்படுவார்னு அவருக்கு தெளிவா தெரியும் சார் அவரே வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயிலுன்ட்டு வந்திருக்காரு அவராலே வந்து வாங்கிட்டு வர முடியாத ஒரு சூழல இருக்கு அவர் எப்படி சீனியர் அமைச்சர்களை வந்து நல்லா யோசிச்சு பாருங்க கலைஞருடைய நினைவிடத்துல செந்தில் பாலாஜிக்கு பூவை கொடுத்தது யார் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு பூ வச்சு பூ வச்சுட்டு நிற்கிறார் யார் அவர் பொன்முடி பொன்முடி அவர் இவரை விட எவ்வளவு பெரிய சீனியர் இவருக்காக அவர் தட்டை வச்சு பூ வச்சு நின்றுக்கிறார் இதுலேருந்தே தெரியலையா உங்களுக்கு சார் செந்தில் பாலாஜியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து திமுக மிகப்பெரிய அளவு இருக்குது இல்லை அண்ணாமலை அவர்களை வந்து ஹெச்ராஜ் அவர்கள் வரவேற்கிறார் இல்லையா அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் கட்சியினுடைய தலைவர் புரியுதுங்களா அதனால் வரவேற்கிறாங்க இங்கே செந்தில் பாலாஜி என்ற கட்சியினுடைய தலைவரா இல்லை வந்து அவர் ஏதாவது மொழிப்பூருக்காக தியாகம் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா ஊழல் வழக்கில் திமுக போட்ட ஊழல் வழக்கில் கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வராரு சார் அவரை வரவேற்கிறீங்க நீங்கள் போட்ட வழக்கு அதனால் இதில் முழுக்க முழுக்க சார் செந்தில் பாலாஜி இப்போ வே திமுகவுக்கு அவசியம் ஏன் வேணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கணும் அங்கே அவர்கள் இவரை துணை முதல்வராக விடலை பல சீனியர் அமைச்சர்கள் வந்து உதயநிதி முதல்வர் துணை முதல்வராக விரும்பலை அதற்காக இப்போ செந்தில் பாலாஜி தேவைப்படுகிறார் கொங்கு பாஜக பாஜகவுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்களே அந்த அவர்கள் திரும்ப வந்தாலுமே வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு எழுச்சி வந்து திரும்ப பாஜகவில் பார்க்க முடியாது ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டார் சார் போன பாராளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இல்லை அதனால பாஜக வளர்ந்துன்னு சொன்னாங்க இப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டார்ல நான் சொல்கிறேன் சார் குங்கு மண்டலம் பூரா பிஜேபி ஜெயிக்குது சார் இதே செந்தில் பாலாஜியை வச்சு நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோங்கிற சவாலுக்கு தயாராக பாஜக கூட போகிறீங்களா செந்தில் பாலாஜி டிமுகவில் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறாரோ சார் அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி உறுதியாயிருச்சு அவரை அமைச்சர் ஆக்குங்க திமுகவோட வீழ்ச்சி உறுதி புரியுதுங்களா நான் கொங்கு பெல்ட் இல்லை சார் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் செந்தில் பாலாஜியே நீங்கள் பொறுப்பாளராக போடுங்க அத்தனை சட்டமன்ற தொகுதியும் பாஜக ஜெயிச்சு காட்டுதல் மட்டுமே விசிகாவுடைய அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் தொடர்ச்சியாக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு நெருடனான ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவோருடைய கருத்தை வந்து சில இடங்களில் ஆதரிக்கிறாரு சில சில இடங்களில் வந்து ப்ரீமேச்சுவராக அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறார் இந்த கூட்டணி விலகுவதற்கான உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக நிறையா வாய்ப்பு இருக்குது ஆதவ அர்ஜுனை பற்றி வந்து திருமாவள் அவன்கள் பேசும்போது சொல்கிறார் கட்சி பெருசு கொள்கை பெருசு கூட்டணி பெருசு மக்கள் நலன் பெருசு அப்படிங்கிற அவர் வந்து மெச்சூர்டாக பேசிட்டாரு ஆனாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் திருமாவளவனுக்கு முக்கியமே கிடையாது அவர் என்ன கொள்கை வச்சுருக்கார் சொல்லுங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கார் மது ஆலை நடத்துகிறாங்க சரிங்களா மதுவை யார் காய்ச்சறாங்களோ புரியுதுங்களா மதுவை யார் விற்கிறாங்களோ மதுவை யார் குடிக்கிறாங்களோ அவங்களோடையே சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் இவருக்கு என்ன கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது ஒரு புண்ணாக்கும் கிடையாது பணம் இருந்தால் போதும் அவர்கள் பணம் கொடுத்தார் அதனால் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார் இவர் இதே பணம் இல்லாதவராக இருந்தால் நேரத்தை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க பணம் இருக்குது அதனால் கூட வச்சுருக்குறாங்க ஒரே இடத்துல திரியும் வச்சு விடுங்கிறார் இப்போ நேற்று கொடுத்த பேட்டியில் அவர் பேசுனது சரிங்கிறார் சரி இப்போ இங்கே யார் கோமாளி சொல்லுங்கள் திருமாவளவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் டெய்லி ஒரு கருத்தை சொல்கிறார் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோமா அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அவங்க அவங்க கட்சியோட விவகாரம் விட்டுட்டு போகலாம் இல்லாத சார் நீங்கள் யோசிக்குங்க இவர் தலைவர் சரிங்களா அவரே சொல்றார் வன்னியரசு அவர்கள் வந்து கட்சிக்காக பேசுகிறார் ஆதவர்ஜுன் அவர்கள் கட்சிக்காக பேசுகிறார் ரவிக்குமார் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்காக பேசுகிறார் இதில் என்ன கொள்கை எங்கே இருக்கு கோட்பாடு எங்கே இருக்கு சார் ஒன்றும் நீங்கள் கட்சிக்காக நில்லுங்க இல்லை கூட்டணிக்காக நில்லுங்க சரிங்களா சரி திருமாவளவன் கட்சி யார் யாரை எதிர்த்து சார் ஆரம்பிச்சார் திமுகங்கிற கட்சி தீயசக்தி தலித் மக்களுக்கு எந்த அதிகாரமும் தரல அப்படின்னு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு யார் கூட கூட்டணி இருக்கிறாரு இன்னைக்கு திமுக கூட தானே கூட்டணி இருக்கிறாரு இதுல எங்க அவர் எங்க அவருக்கு எங்க கொள்கை வந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது போன்ற பேச்சுக்களை வந்து உருவாக்கி உருவாக்கி ஸ்ட்ராங்கான இந்த திமுக கூட்டணியை வந்து உடைக்கலான்னு சிலர் வந்து சதி செய்கிறாங்க சதி அவர் தானே சார் செய்கிறாரு சார் நீங்கள் தானே சார் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னது நீங்கள் தானே நீங்கள் தானே அந்த அந்த மீட்டிங்கில் ஏடிஎம்கே வரலான்னு சொன்னது நீங்கள் தானே முதல்வர் பார்த்தது பார்த்துட்டு வந்தது வெளியில் வந்துட்டு ஏடிஎம்கே வராது திமுக வர்றாங்க அதனால் ஏடிஎம்கே வராதுன்னு சொன்னது நீங்கள் தானே இதில் யார் சதி பண்ணா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ட்டு ஸ்டாலின் அவரில் பார்க்க போனீங்கல்ல அங்கே போனோடனே பிளாஸ்டிக் சேர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க உட்காடுறதுக்கு புரியுதுங்களா வெளியில் வந்தோடனே ஏன் மோடி அரசாங்கத்தை கூப்பிட்றீங்க சரி இந்த மது வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது மாநில அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இவங்களே கடை மூடலாம்ல இவங்களே அந்த தான் இருக்கிறாங்க தேசிய அளவில் ஒரு கொள்கையை உருவாக்கணும் மதுவுக்கு எதிரான்ற சார் நீட்டு தேசிய அளவில் வந்திருக்கு ஒத்துக்கிட்டாங்களா தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை தேசிய அளவில் தான் இருக்குது ஒத்துக்கிட்டாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் தேசிய அளவில் தான் இருக்குது ஒத்துக்கிட்டாங்களா இந்த எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஒன்றையும் மட்டும் இவங்க ஒத்துக்குவாங்களா சார் சார் இவங்க வந்து என்னென்னா அதாவது அடுத்தவன் மேலே பழியை போடணும் நம்ம சொல்லிட்டோம் பொத்தம் பொதுவாக மது ஒழிப்பு மாநாடுன்னு இன்றைக்கி திமுக வேறு விழிச்சுக்கிட்டாங்க அவங்க ஆர்எஸ் பாரதி அனுப்புட்டாங்க நீங்கள் உடனே கேட்கணும்ல சார் ஏன் அவங்க ரெண்டு பேர்த்து அனுப்புகிறீங்க ஸ்டாலின் அவர்களை எங்களுக்கு வந்து மது பா ஆலை யார் யார் நடத்துகிறாங்களோ ஜெகத் ரச்சகன் அனுப்புங்க டிஆர் பாலு அனுப்புங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே அந்த ஒண்ணுதானே சார் இந்த இந்த கூட்டணி இந்த அந்த மாநாட்டில் வந்து தானே குறையுது மதுவை காய்ச்சறவங்க மதுவை விற்கிறவங்க மதுவை குடிக்கிறவங்க உட்கார்ந்து மது ஒழிப்பு மாநாடு போடுறாங்க அதுல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு சேர்த்துக்க வேண்டியதானே கூடவே வேலை முடிஞ்சது அண்ணாமலை அவர்கள் இருக்கும்பொழுது தினமுமே வந்து பாஜகவுடைய அந்த பேர் வந்து ஊடகங்கள்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கும் இப்பொழுது கொஞ்சம் பாஜக சைலண்டா இருக்காங்களோ அண்ணாமலை இல்லாததுனால தலைவர் இல்லாத இல்லை இல்ல தலைவர் வந்து மிக சிறப்பாக அங்கிருந்து செயல்படுத்தி இட்டு தமிழக பாஜக இன்றைக்கி வந்து அண்ணன் எச்சா ராஜா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் இங்கே வந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து மிக பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாள் வந்து மீட்டிங்கு கா காணொளி மீட்டிங்கு இல்லை லைவ் மீட்டிங் இன்னும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனத்தில் ஒரு மீட்டிங் புதிய உறுப்பினர்களை வந்து எப்படி சேர்த்தணும் உறுப்பினர் சேர்க்கையை பற்றி அந்த மீட்டிங் போயிட்டுருக்கு அதனால் வந்து இன்றைக்கி வந்து தலைவர் அவர்களுடைய ஆலோசனையில் மிக பெரிய அளவில் உறுப்பினர் சேர்க்கை இருக்குது அதனால் இங்கே தோய்வே அடை கிடையாது எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் ஒரு கோடி உறுப்பினர்களே தமிழ்நாட்டில் சேர்த்துருவோம் அதுக்கு உண்டான அந்த வேலையை பாஜக பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு கோடி உறுப்பினர்கள்லாம் எவ்வளோ வருஷத்தை ஒரு கோடி உறுப்பினர்கள் இந்த வருஷமே புதிய உறுப்பினர்கள் ஒரு கோடி பேர் சேர்த்துணும் சார் ஒரு சார் எங்களுக்கு ஆல்ரெடி சார் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினோரு பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு இருக்குது கூட்டணியோடு செய்து பதினெட்டு சதவீதம் இருக்குது புரியுதுங்களா இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தாமரை சிம்பலே நிற்கலை சரிங்களா அந்த இடத்துலலாம் எங்களுக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது அதனால் எங்கள் எங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கண்டிப்பாக சேர்த்தே தீர்வோம் இந்த ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டதில் இருபத்தி ஆறு லட்சம் அதுதான் சார் சொன்னார் தலைவர் இருபத்தி ஆறில் இருக்கலாம் கேட்குறோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி வரும்னு சொன்னது யார் சார் எங்கள் தலைவர் தான் நான் முதல் முதல பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே சொன்னார் இன்னைக்கு திருமாவளவன் அதை பற்றி பேசுகிறார் சார் திருமாவளவன் அவர்கள் உண்மையாலுமே வந்து அவருக்கு கூட்டணி வேணும் அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத அவருடைய உண்மையான கொள்கையாக இருந்தால் அவர் வர வேண்டிய கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அவர் உண்மையால்மே மது ஒழிப்பை செஞ்சே காட்டணும் அப்படின்னு நினச்சாருன்னா குஜராத்தில் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் பீகாரில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் அவர் வர வேண்டிய கூட்டணி பாஜக புரியுதுங்களா உண்மையாலுமே முதல்வராக்கணும் அதிகப்படியான அமைச்சர்களை தலித் அமைச்சர்களை ஒரு திரௌபதி முர்மு அம்மா அவர்களை வந்து குடியரசுத் தலைவர் இருக்கிறோம் அதனால வந்து அவரு உண்மையாலுமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தலித் மக்கள் மேல வரணும்னு அவர் நினைச்சாருன்னா அந்த அந்த மக்களுக்காக உண்மையாலுமே உழைக்கக்கூடிய தலைவராக இருந்தா அவர் வர வேண்டிய இடம் பாஜக தலைமையிலான கூட்டணி புரியுதுங்களா கூட்டணிக்கு வந்து திரும்ப அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் கூட்டுப்பீங்களா சார் ஏத்துப்பீங்களா கண்டிப்பாக சார் அவர் உண்மையான நான் சொன்ன இந்த கருத்து தலித் மக்கள் உயரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வந்தாங்கன்னா எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கு அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவராக வந்தா இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து கட்டா பஞ்சாயத்து பண்றோம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து காதல் நாடகம் நடத்துகிறோம் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆகாது இல்லை சனாதன ஒழிப்பு பேசுகிறாங்க நீங்கள் எப்படி அழைப்பீங்க சார் நான் திருப்பி சொன்னேன் சார் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கொள்கை கோட்பாடு எங்ககிட்ட இருக்குது புரியுதுங்களா அதனுடைய அடிப்படையில் சேர்த்துக்குவோம் சொல்கிறேன் நான் திருப்பியும் சொன்னேன் புரியுதுங்களா நாடக காதல் ஏற்றுக்க மாட்டோம் அவருடைய நாடக கட்ட பஞ்சாயத்தை ஏற்றுக்க மாட்டோம் சனாதன தன எதிர்ப்பை ஏற்றுக்க மாட்டோம் இது எல்லாம் விட்டுட்டு புரியுதுங்களா எங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு வந்தாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் எங்களுடைய எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன சார் இந்த தலித் மக்கள் உயரணும் புரியுதுங்களா அங்கிருந்து நிறைய படித்தவர்கள் வரணும் எங்களுடைய தலைவர் என்ன சார் சொல்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் எல்லாம் வந்து தொழில் முனைவோராக மாற்றி காட்டுவோங்கிறார் திருமாவளவன் என்ன சொல்கிறார் ஒவ்வொருத்த மேலேயும் பத்துலேருந்து பதினஞ்சு கேஸ் இருக்கணுங்கிறார் அப்போ தாண்டா பார்த்து பயப்படுவான் எல்லாருங்கிறார் அதே மாதிரி பெரிய இடத்து பெண்களாக பார்த்து காதலிங்கிறார் இதுதான் தலித் மக்களை முன்னேற்றதா சார் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் நீங்களாம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கி பெரிய தொழில் முனைவோராக வாங்கன்னு கூப்பிட்றாரு ஆனால் திருமாவளவன் எங்களை மாற எங்கள் கட்சியை பார்த்து அந்த தலித் மக்களுக்காக அணுதனமும் உழைக்கக்கூடிய எங்கள் கட்சியை பார்த்து இது மதவாத கட்சிங்கிறார் குள்ளாக போட்டுக்கிட்டு நோம்பு கட்சி குடிச்சுக்கிட்டு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு புரியுதுங்களா வெளியில் வந்து ஆலயத்துக்கு போயிட்டு அப்பம் சாப்பிட்டுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து இங்கே கோயில் இருக்கிறது எல்லாம் வந்து அந்த பொம்மைகள்லாம் ஆபாசமாக இருக்குதுன்னு ஒரு மத வெறுப்போடு பேசுகிறார் பாருங்கள் இவர் மத மத தீவிரவாதி புரியுதுங்களா இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய தீவிரவாதி யார் சொல்கிறீங்க அவர்கள் புரியுதுங்களா நாங்கள் கிடையாது இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சார் எந்த இடத்துலையாவது இந்தியாவில் ஒரு மத கலவரம் நடந்திருக்கா ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஒரு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா ஒரு தலித் இளைஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா எங்கேயும் கிடையாது ஆனால் அவங்க எங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க எங் இந்த நாட்டுக்காக அனுதனமம் உழைக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து மதவாத கட்சிங்கிறாங்க உண்மையாலுமே மதவாதம் எங்கே இருக்கு இவங்களோட மனசில் இருக்கு திருமாவளவனுடைய மனசுல இருக்கு பொய்யான வேஷம் போட்டுக்கிட்டு அவருடைய மனசில் விதைச்சிருக்காரு எங்க கிட்ட கிடையாது ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெயிட் பண்ணி பார்ப்போம் கூட்டணி எப்படி மாறுது ஆட்சி என்ன வருது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்